எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த தோட்டக்கலை துறையில் மூலமா மழை பெய்ய வந்து எப்படி விவசாயம் செய்கிறது அப்படின்றத பற்றி ஒரு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. காய்கறி பயிர்கள்லாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு நானும் கலந்துருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் நம்மளுக்கு பார்வைக்கு வச்சிருந்த காய்கறிகள் வாகனங்கள், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் ட்ரில்லர்ஸு, சொட்டு நீர் பழுப்பு அமைப்பெல்லாம் எப்படி அமைக்கிறது, ஸோ இதை பற்றி எல்லாம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. விவசாயிகளுக்கு இது போல் அரசாங்கம் நடத்துறது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக தான் இருக்குது. ஸோ இதனால் விவசாயிகள் நிறைய ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்கினாங்க. ஸோ எப்படி பயிர் வைக்கலாம், எப்படி பயிர்களை பராமரிப்பு பண்ணணும், எப்படி செய்யலான்றத. ஸோ இது போல் கண்காட்சிகள் எங்கேயாச்சு உங்கள் ஏரியாவில், உங்கள் மாவட்டத்தில் அரசாங்கம் மூலமாகவோ அல்லது இது போல் ப்ரைவேட் கம்பெனிங்க மூலமாகவோ நடத்தினாலோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிட்டு பாருங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும். புது புது விதைகள், செடி பராமரிப்புகள், நோய் மேலாண்மையிலிருந்து செடிகளை எப்படி பாதுகாக்கலாம், அது இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து சந்திப்பாங்க. ஸோ அது மாதிரி சந்திக்கக்குள்ள உங்களுக்கு புது புது உறவுகள், அறிமுகங்கள், நிறைய ஒரு நட்பு ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணக்குள்ள உங்களுக்கு தேவையான சில டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது போல் நிகழ்ச்சிகளை கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே சுமார் வந்து ஒரு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த நிகழ்ச்சி வந்து பார்த்தினாக்கா மணி ஒரு 3 மணி வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய ரகங்கள் வந்து பார்வைக்கு வந்து வச்சுருந்தாங்க. காய்கறி ரகங்கள், பழ ரகங்கள், செடி ரகங்கள் எல்லாமே பார்க்க, எல்லாமே வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப அரிதாக இருக்கும். ஸோ இந்த பயிர்கள்லாம் எப்படி பாதுகாக்கலாம், என்னென்ன மருந்து எந்தெந்த டைமில் எப்படி கொடுக்கலாம், என்னென்ன ரகங்கள் பழங்கள் இருக்குது பாருங்கள், எல்லாம் வந்து பார்வைக்கு வச்சு இருக்குள்ள வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது போல் நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பனைமரத்தில் இத்தனை விதமான பூக்கள் இருக்குன்றதை அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இது போல் நம்ம இதுவரையும் பார்க்காத நிறைய விஷயங்களை நான் பார்த்து இதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிறைய ரகங்கள், நிறைய விஷயங்களை பார்த்து. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து டிஸ்பிளே பண்ணி நிறைய கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து, விழுப்புரம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஊர்லேருந்து நிறைய அதிகாரிகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கினாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.